மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் வகையில் போகி பண்டிகை இன்று தமிழகத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதன் அடிப்படையில் கொண்டாடப்படும் போகியில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள குப்பைகளை அகற்றி சுத்தமாக்கி பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் வகையில் தயாராகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பழைய பாய் உள்ளிட்டவற்றை வீட்டின் முன்பு தீ வைத்துக் கொளுத்தினர். சிறுவர்கள் அதைச் சுற்றி மேலும் அடித்து கொண்டாடினர். இதற்கிடையே சென்னையில் காற்று மாசு ஏற்படுவதை தடுப்பதற்காக டயர் உள்ளிட்ட பொருட்கள் எரிக்கப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க 15 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. திருவள்ளூரில் இன்று அதிகாலை முதலே நகரின் பல வீதிகளில் மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டுக் கொளுத்தி போகியை கொண்டாடினர். புகையில்லா போகி தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதால் டயர் போன்ற மாசு ஏற்படுத்தும் பொருட்கள் கொளுத்தப்படவில்லை.